வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம், அதாவது பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஸோ இந்த லெசன் நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னா, இந்த இந்த லெசன் ஃபுல்லாக ஸோ பெரிமீட்டர்னா என்ன, ஏரியா என்ன என்ன, அது வந்து எதாவது க்ளோஸ்டு ஷேப், க்ளோஸ்டு ஷேப்போட ஏரியா, பெரிமீட்டர், இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்க போகிறோம். அது எந்த இதில் வந்து பர்டிகுலராக நம்ம வந்து எதை கால்குலேட் பண்ண போகிறோம்னா, ஸ்கொயரு, ரெக்டாங்குலர், அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலர், இதோட மூணுத்தோட தான் ஏரியா பெரிமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், அதோட யூனிட்ஸ் எப்படி ஏரியாவுக்கும் பெரிமீட்டருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம், ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், த எக்ஸாம்பிள் நம்பர் ஒன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 12 சென்டிமீட்டர். ஸோ ரெக்டாங்குலர் இதுதான். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏபிசிடி ரெக்டாங்குலருக்கு என்ன பண்ணணும், நேம் கொடுக்கணும். ஸோ டயக்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம என்ன பண்ணணும், டயக்ராம் போடணும். ஓகே, ஸோ இதோட லென்த் வந்து எவ்வளவு, 12 சென்டிமீட்டர், இதுதான் எனது பெருசாக இருக்கா. ஸோ லென்த் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடும் 12 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிரெத் வந்து எனது 10 சென்டிமீட்டர். ஸோ பிரெத்தை வந்து என்ன பண்ணிக்க போகிறேன், 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு எழுத போகிறேன். ஓகே, ரைட். அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெரிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ லென்த் அப்படின்னு எழுதி 12 சென்டிமீட்டர், பிரெத்துன்னு எழுதி 10 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஸோ பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர்னா இதை ஃபுல்லாக சுற்றி வரக்கு பேர் தான் என்னது, பெரிமீட்டர். இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி வரக்கு பேர் தான் என்னது, பெரிமீட்டர். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 12 பிளஸ் 10 பிளஸ், திருப்பி என்னது 12 பிளஸ் 10, 12 பிளஸ் 12 என்னது 24 பாருங்கள், இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 24, இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 20. ஸோ டோட்டல் என்னது 44 சென்டிமீட்டர், இதுதான் என்னது, பெரிமீட்டர். அதாவது எந்த ஒரு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணாமல் போட்டது. ஸோ இது மெத்தட் நம்பர் ஒன். மெத்தட் நம்பர் டூ வந்து என்னன்னா, பெரிமீட்டர் அப்படின்னு எழுதி எழுதி என்ன ஃபார்முலா, 2 × L + B, இது ஃபார்முலா. ஸோ 2 L எவ்வளவு, 12 B எவ்வளவு, 10. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணது 22. 22 மல்டிபிள் பண்ணா 44 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஸோ இது பெரிமீட்டர். அதாவது டயக்ராமேட்டிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறதும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். இது மெத்தட் நம்பர் டூ, அது மெத்தட் நம்பர் ஒன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ரெண்டுமே போடலாம், பட் மேக்ஸிமம் வந்து புக்கில் இந்த மெத்தட் தான் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதை மட்டும் இதையே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல மீட்.